எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. கட்டுறது காமர்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் புக்ல இருக்கிற 7th லெசன்ல கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷன் பத்தி தான். அப்படின்னா என்னன்னா கூட்டுறவு சங்கங்கள். கூட்டுறவு சங்கங்கள்ங்கிறது ஒரு 25 பேர் மேல ஒன்னா சேர்ந்து அவங்க கிட்ட இருக்கிற காசை போட்டு ஒரு பொது சேவையோட கூடிய ஒரு லாபம் சம்பாதிக்கிற ஒரு தொழிலை செஞ்சுட்டு வருவாங்க. இது வந்து எங்க இருந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா 1844 இங்கிலாந்துல ராபர்ட் ஓவன் அப்படிங்கிற ஒரு 28 நெசவாளிகளை வச்சு ராக் டீல் சொசைட்டிஸ் ஆஃப் ஈக்விட்டபிள் பைனேஸ், அதாவது ராக் டீல் முரோடிகள் அப்படிங்கிற பேர்ல ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சு அவங்க பெரிய ரெவல்யூஷன் எடுத்துட்டு வந்தாங்க. அது உயர்வா நம்ம நாட்டுல இருக்கிற பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, தம்பி டிக்கல்ஸ் டிகி போய் பக்கத்து நாட்டுல ஆராய்ச்சி பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அவர் போய் ஜெர்மனி அங்கெல்லாம் சுத்திட்டு, ஆமாப்பா அந்த ஊர்லாம் கிரெடிட் சொசைட்டின்னு ஒண்ணு இருக்குது, அதனால அங்க இருக்கிற விவசாயிகள் அவங்க கடல இருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு நல்ல செய்தியை சொல்ல அவர் என்ன பண்ண 1904 இந்தியாலையும் ஃபர்ஸ்ட் கிரெடிட் சொசைட்டி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா 1912 அடைய எதுக்கு கிரெடிட் சொசைட்டிஸ் மட்டும், எல்லாத்துக்கும் ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சு விடுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு சங்கம் வந்துச்சு. ஆக்சுவலாக அதெல்லாம் பிரிட்டிஷர்ஸ் இருக்கிறதுக்கு பல ஆண்டுகள் முன்னாடி நம்ம நாட்டில் இருக்கிற வில்லேஜஸ் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நடந்த ஆட்சிகளால் அவங்க அதை மறந்துட்டாங்க. திரும்ப இவங்க அதை வந்து புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்க. 1919 அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மண்டை காஞ்சி போனாலும் அவங்க என்ன பண்ணாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் தனித்தனியாக பார்த்துங்கன்னு சொல்லி பிரித்து விட்டாங்க. அப்படி நம்ம தமிழ்நாட்டில் 1912 ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் வந்துச்சு. அப்படிப்பட்ட கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸோட பிரின்சிபல்ஸ் என்ன, பிளஸ் மைனஸ் டைப்ஸ் எல்லாம் என்னங்கிறதான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸோட கொள்கைகள் பிரின்சிபல்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, வாலண்டரி அண்ட் ஓப்பன் மெம்பர்ஷிப் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, 18 வயசு ஆகிதான் போதுங்க, ஆண் பெண் பச்சவங்க படிக்காதவங்க யாராவதுனாலும் அவங்க ஜாயின் பண்ணலாம், பணக்காரங்க ஏன் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இங்கே கிடையாது. ரெண்டாவது என்னன்னா டெமோக்ராட்டிக் மெம்பர் கண்ட்ரோல், டெமோக்ரஸினான பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் ஆஃப் த பீப்புள் அந்த பாலிசி தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற எல்லா முடிவுகளுமே அங்கே இருக்கிற மெம்பருங்க எடுக்கிறது தான். நெக்ஸ்ட் பாயிண்ட் மெம்பர்ஸ் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா என்னன்னா, இங்கே கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணதுலேருந்து எல்லாமே வந்துட்டு அவங்களுக்குள்ள அவங்க ஷேர் பண்ணி தான் செய்வாங்க. அடுத்தடுத்து வந்து ஆட்டோனோமியான இண்டிபெண்டன்ஸ், ஆட்டோனோமியான தன்னாட்சி இண்டிபெண்டன்ஸ், அவங்க வந்து சுதந்திரமா செயல்படுவாங்க, அவங்கள வந்து அடக்கத்துக்கு யாரும் கிடையாது, அவங்களே ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் அப்படிங்கிறதுனால அந்த மெம்பர்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமையா வந்து செயல்படுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் ட்ரைனிங் அண்ட் இன்ஃபர்மேஷன், இங்க வந்து இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ்ல இருந்து மேனேஜர்ல இருந்து எம்ப்ளாயில இருந்து எல்லாமே அந்த மெம்பர்ஸ் முடிவு பண்றது தான், யார் யார் இருக்கணும்னு சொல்லிட்டு. புதுசாக ஒருத்தவங்க சேர்ந்தாலும் அவங்களே தம்பி இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கோஆபரேஷன் அமௌங் கோஆபரேட்டிவ்ஸ், இந்த பாயிண்ட் அவங்க சொல்லுவாங்க கருத்து என்னவென்றால், தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் ஆக்டிவிட்டி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து ஒரு லோக்கல் லெவல்லையோ ஒரு நேஷனல் லெவலையோ இன்டர்நேஷனல் லெவலையோ கூட அவங்களுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். லாஸ்ட் பாயிண்ட் என்ன, கன்சர்ன் ஃபார் த கம்யூனிட்டி, இந்த சங்கத்தில் இருக்கிற ஒரு முடிவும் அங்கே இருக்கிற எல்லாரும் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் எடுப்பாங்க. ஸோ அதனால அங்கே இருக்கிற கம்யூனிட்டியில் இருக்கிற மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அவங்க இது மூலயமா பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸோட கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜ் பற்றி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போதுன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னா வாலண்டரி ஆர்கனைசேஷன், நமக்கு எப்போ பிடிச்சிருக்கோ அப்போ நம்ம அந்த சங்கத்தில் சேரலாம், எப்போ பிடிக்கல அப்போ நம்ம அந்த சங்கத்துல தாராளமாக வெளியே வந்துட்டே இருக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட் என்ன, ஈஸி ஃபார்மேஷன், ஒரு 25 பேர் இருந்தால் போதுங்க, அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து முனிசிபாலிட்டியில் போயிட்டு ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நாங்களாம் அந்த மாதிரிலாம் ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் அவங்க முடிச்சு கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியாக ஆரம்பிச்சிடலாம். தேர்ட் ஒன் வந்து டெமோக்ரஃபி, நான் 10 சேர் வச்சதும் உனக்கு ஒரு ஓடு தான், நீ 1 சேர் வச்சதும் உனக்கு ஒரு ஓடு தான் அப்படிங்கிற பாலிசி தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்ன, ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சர்ப்ளஸ், அதிகமான லாபம் வந்துச்சுன்னா அதை வந்து எல்லாரும் அவங்களுக்குள்ள பங்கு போட்டுப்பாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் லிமிட்டட் லயபிலிட்டி, நீங்க எந்த அளவுக்கு கேபிட்டல் போட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு லயபிலிட்டி, அதுக்கு மேலே உங்களை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் இருக்குது செப்பரேட் லீகல் என்டிட்டி, அதாவது நீங்க வேற உங்க பிசினஸ் வேற, நீங்கள் சித்திட்டீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு உங்கள் பிளேஸை ஃபில் பண்ணுறதுக்கு இன்னொருத்த அடுத்த நாளே ஜாயின் பண்ணுவோம், கவலைப்படாதீங்க. அடுத்தகத்து இருக்குது ஈச் ஃபார் ஆல் ஆல் ஃபார் இச், அதாவது மற்றவங்களுக்காக அந்த சங்கம் அந்த சங்கத்துக்காக எல்லாரும் அப்படின்னு வேணால் சொல்லிடலாம். அடுத்த பாயிண்ட் கிரேட்டர் ஐடென்டிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட், யார் யாரெல்லாம் அதை புரியாதவங்க கண்டிப்பாக உள்ளே வரமாட்டாங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது கவர்மெண்ட் சப்போர்ட் அண்ட் டேக்ஸ் கன்செஷன், இந்த மாதிரி இருக்கிற சங்கத்துக்காக கவர்மெண்ட் வந்து நிறையா மானியம் கொடுக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, டேக்ஸே சில டைம் வாங்க மாட்டாங்க, சில டைம் ரொம்ப கம்மியாக வாங்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் இருக்குது எலிமினேஷன் ஆஃப் மிடில்மேன், இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை தான் சரிங்களா. ஸோ இது என்னங்கிறது இந்த வீடியோ முடியும் போது கடைசியில் உங்களுக்கே தெரியும். அந்த மிடில்மேனோட பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்லாம் ரொம்ப பெரிய ஹெல்ப்பிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு ரூரல் கிரெடிட், கிராமத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ மூவிஸ்லாம் பார்த்துருக்குறோம், கிராமத்தில் இருக்கிற கடங்காரங்களாம் நல்லா குடூரமாக இருப்பாங்க. அந்த மாதிரி கடங்காரங்க பிடிலேயும் தப்பிக்கிறதுக்காக இந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு நிறைய கடன்கள்லாம் கொடுக்கப்படுது, அதனால அவங்க வந்துட்டு அந்த கடங்கார பிடிக்கிறது வெளியே வராங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸோட அட்வான்டேஜஸ் என்னங்கிறத பற்றி தான். என்னதான் நல்லது இருந்தாலும் கண்டிப்பாக நிறைய கெட்டது இருக்கும். அதே மாதிரி நம்ம கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸில் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா லிமிட்டட் ஃபண்ட்ஸ், நிறையா காசு போட்டு ஆரம்பிக்கிற நிறைய சங்கங்கள் உருவப்படும், ஆனால் காசு ரொம்ப கம்மியாக போட்டு ஆரம்பிக்கப்படுறவங்க இருக்கிற இடமே தெரியாமல் அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஃபினான்ஸுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை தான். ரெண்டாவது வந்துட்டு ஓவர் ரிலையன்ஸ் ஆன் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ்,
கவர்மெண்ட் ஃபண்டையும் முழுக்க முழுக்க நம்பி இருக்கிற சங்கங்கள் கண்டிப்பா உருப்படதா சரித்திரமே கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட்டே சூப்பர் ஸ்டார் மாதிரி எப்போ கொடுக்கும் எப்படி கொடுக்கணும் அதிகே தெரியாது, ஆனா கொடுக்க நேரத்துல சத்தியமா கொடுக்காது. நெக்ஸ்ட் வந்து இம்போஸ் பை த கவர்மெண்ட், இது ஆரம்பிக்கப்பட்டது ஹெல்ப் பண்றது எல்லாமே கவர்மெண்ட் யாருக்காக பண்றாங்கன்னா வீக்கர் செக்ஷன் பீப்புள், அதாவது ரொம்ப பின்தங்கி இருக்கிற மக்களுக்காக தான் பண்றாங்க. ஆனா நிறைய பேருக்கு இப்படி ஒண்ணு இருக்குது அப்படிங்கறதே தெரியாது. அடுத்ததுனா பெனிஃபிட் டு த ரூரல் ரிச், இதனால பயனடைது யாருன்னு கேட்டீங்கன்னா கிராமத்துல இருக்கிற சில பணக்கார முதலைகள் மட்டும்தான், அவங்க தான் இதுக்குள்ள கரெக்டா யூஸ் பண்ணி எங்க காசு அதிகமா வச்சுட்டு போயினே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் லேக் ஆஃப் மேனேஜரல் ஸ்கில் அப்படின்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரும் ஒன்று இன்டர்வியூ வச்சு பயங்கரமா குவாலிஃபைடு பர்சன்ஸ் எல்லாம் யாரும் எடுக்க போது கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு எல்லாமே அப்படி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, கண்டிப்பா ஒரு சில பேர் வந்து நல்லா வேலை தெரிஞ்சவங்க இருப்பாங்க, ஆனா பெரும்பாலும் நிறைய பேருக்கு வேலை தெரியாம அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க தான் அதிகமா இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களால அந்த சங்கத்துக்கே வந்துட்டு ஒரு லாஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன், எப்போ வந்து கவர்மெண்ட் அடிக்கடி உள்ள வராங்களோ அவங்க அந்த அதுக்காக என்ன செய்வாங்கன்னா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கணக்காட்டத்துக்காக பொய்யா எழுதுவாங்க, இது மாதிரி நிறைய வேலைகள் செய்வாங்க. நெக்ஸ்ட் வந்து மிஸ்யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ், ஸோ சில பேர் என்ன செஞ்சிருவாங்கன்னா காசை ஆட்டியே போட்டுருவாங்க, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி கொடுக்கணுங்கிற மாதிரி கவர்மெண்ட்டே இறங்கி ஒரு சில உதவிகள் செஞ்சாங்க, நடுவில் இருக்கிற புரோக்கர்ஸ் கண்டிப்பாக அங்கே இருக்கிற காசை ஸ்பெண்டில் அதை சுருட்டின்னு ஓடிடுவாங்கன்னு சொல்லலாம். அது கத்துருக்கிற பாயிண்ட் லேக் ஆஃப் சீக்ரசி, இங்கே கண்டிப்பாக 25 பேர் இருக்காங்க ஒரு சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ண முடியாது, ஆனால் ஒருத்தங்க போய் வெளியே வாய் விட்டாலும் கண்டிப்பாக அந்த சீக்ரெட் வந்து எல்லாருக்கும் பரவிடும். அடுத்த பாயிண்ட்னா கான்ஃப்ளிக்ட் அமங்க் த மெம்பர்ஸ், உள்ளுக்குள்ளே இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்கலாம், அவங்களுக்குள்ள ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம், அவங்களுக்குள்ளேயே வந்து கூச்சல் கதறல் இருந்துச்சு அப்படின்னா அந்த சொசைட்டி சத்தியமா உருப்படியே உருப்படாது. ஒரு 2-3 பேர் இருந்தாங்கன்னா அவங்க சண்டை பண்ண வைப்பாங்க, ஆனால் அங்கே மினிமமாகவே 25 பேர், ஆனால் ஒரு 100 பேர்லாம் இருந்தாங்கன்னா அவள் தான் அவங்களுக்குள்ளே நிறைய கேங் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லிமிடெட் ஸ்கோப், இது மாதிரி நிறைய பேர் நிறைய சங்கங்கள் ஆரம்பிக்கிறாங்க, எல்லாருமே டாப் பொசிஷன் சூரியன் சரத்குமார் மாதிரி வராங்கன்னா அது குசின் மாதிரி தான், ஒரு சில பேர் வராங்க ஒரு சில பேர் வந்து இருக்கிற இடமே தெரியாமல் காணாமல் போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆரம்பிக்கிறதுல இருக்கிற ஒரு பெரிய மைனஸ்ன்னு சொல்லுவாங்க. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸோட டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வகைகளாக பிரிக்கிறாங்க. அதில் முதல்ல வந்து கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், அதாவது நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள், ரொம்பலாம் தேவைன்னா நம்ம அண்ணாநகர்லேயே சின்னாமணி கூட்டுறவு சங்கம் இருக்குது, இந்த மாதிரி தேவை விழுப்புரம் எல்லா இடத்துலையும் நிறைய கூட்டுறவு சங்கங்கள் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் இயங்கிட்டு வருது. ரெண்டாவது இருக்குது ப்ரொடியூசர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், ஸோ விற்கிறவங்கலாம் சேர்ந்து ஒன்னா அவங்களுக்குள்ள சங்கத்தில் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் வியாபாரிகள் சங்கம் பார்க்குறோம், அதுக்கப்புறம் இப்போ கிராமத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீக்குச்சிகள் தயாரிப்பாளர்கள் சங்கம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ பட்டாசு தொழிலாளர்கள் சங்கம் இருக்கும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் கோஆப்ரேட்டிவ். நெக்ஸ்ட் இருக்குது மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ், இவங்க வந்து தயாரிக்க மாட்டாங்க ஆனால் தயாரிக்கிறவங்களும் ஒரு மிடில் மேன் கையில் விடாமல் இவங்களே திருப்பி மக்கள்கிட்ட சேர்ப்பாங்க. இந்த மாதிரி மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ் இருக்கனால தான் இன்னமும் ஒரு சில விவசாயிகள் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இருக்குது கிரெடிட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், இவங்க முழுக்க முழுக்க கடன் தரத்துக்காகவே ஆரம்பிக்கப்பட்டாங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்தியாவில் முதல் முதல்ல கிரெடிட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி தான் வந்துச்சு. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ஹவுசிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், இது வந்து அந்த சங்கத்தில் இருக்கிற மெம்பர்ஸுங்களுக்கு நிறையா வந்துட்டு வீடு கட்டத்துக்காகலாம் கடன் கொடுப்பாங்க. அடுத்து இருக்குது கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் சொசைட்டிஸ், சொந்தமாக நிலம் வச்சு இல்லாமல் இருக்கிறவங்க இல்லைனா வச்சு அதில் விவசாயம் பண்ண முடியாமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கவங்களாம் ஒன்றா சேர்ந்து அவங்களாம் சேர்ந்து விவசாயம் செஞ்சு அது அவங்களே நேரடியாக வந்து கஸ்டமர் கிட்ட கொடுப்பாங்க. இதான் வந்து கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் சொசைட்டிஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸோட வகைகள் என்னென்ன பற்றி என்னையா பண்ணுவோம், என் பால் 16 ரூபாயா, தண்ணி வந்து 22 ரூபாயா, என்கிட்ட அரிசி 25 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 10 ரூபாய்க்கு இப்ப உளுந்து போட்டு ஒரு 10 ரூபாய் எண்ணெய் ஊத்தி ஒரு 15 ரூபாய் கேஸ் போட்டு ஒரு 40 ரூபாய் கொடுத்து ஆள் கொடுத்து 40 தோசை சொல்றாயா, ஒரு தோசை 50 ரூபாங்க ஐயா, மிடில் மேன் சாப்பிடுறான், மிடில் மேன கேட்க மாட்டேங்கிறியா ஐயா, ஆவடி குமார் ஐயா விவசாய காப்பாத்துங்க ஐயா, நீங்க வந்து அந்த மிடில் மேன் எல்லாம் பிடிச்சி உள்ள போடுங்கய்யா, தக்காளி எந்த 30 ரூபாய்க்கு வாங்குறாய்யா, 100 ரூபாய்க்கு விற்கிற மிடில் மேன விட்டுறீங்களே, விட்டுட்டு விவசாய பாவம் அவன் என்னதான் பண்ணுவான், அவன் பிள்ளைய படிக்க வைக்கணும், பிள்ளைய வேலைக்கு அனுப்பணும், பிள்ளைக்கு ஏதாவது பண்ணி தரணும், கல்யாணம் பண்ணணும், ஒண்ணுமே பண்ண முடியலையா, விவசாயம் அவன் பொண்ணே கொடுக்க மாட்டேங்கிறான், விவசாயம் அவெல்லாம் 40 வயசு வரலையும் கல்யாணம் பண்ணாம இருக்காயா, நாங்க எங்க போறது, உங்களை மன்றாடி கண்டுக்கிறோம், மிடில் மேன புடிச்சு உள்ள போடுங்கய்யா, விவசாயிக்கு லாபகரமான வேலை கொடுங்கய்யா, நாங்க தக்க தாழ்மையாலும் கேட்டுக்கிறோம், வேற வழியே இல்லை எங்களுக்கு, நாங்க எங்க போய் அழுவறது, யாருக்கிட்ட அழுவறது, ஐயா சொன்ன மாதிரி கடனை வந்து வட்டிய ஒத்தி வச்சாலும் எங்களை காப்பாற்ற முடியாது, விவசாய பேங்க் மேனேஜர் திருச்சியில ஒரே ஊர்ல ஒரு மேனேஜர் கண்ணதாசன் அந்த ஆளு போய் கேக்குறாரு, சோறு திங்கிறியா வேற எதையும் திங்கிறியா, உன் பொண்டாட்டுக்கு சட்டை, உன் பொண்டாட்டுக்கு சேலை,
கேளா இருக்க நீ வேஷ்டி கட்டிக்கிறல்ல கடனை கட்டுங்கிறாரு. எங்கயா போய் ஆளு வருது? இந்த ஊருக்கெல்லாம் உணவு படைத்த விவசாயி கொண்டாட்டிக்கு கேளையனுக்கு கட்டையனுக்கு ஒரு பேங்க் மேனேஜர் போய் கேட்கிறாரு. அவன் தற்கொலை பண்ணா என்ன பண்ணுவான்? அதனால அரசாங்கம் விவசாயிக்கு, நெல் விவசாயிக்கு ஏக்கருக்கு 30,000, புஞ்ச விவசாயிக்கு ஏக்கருக்கு 25,000, கரும்பு விவசாயிக்கு 50,000 ஏக்கருக்கு, வாழை விவசாயிக்கு 1,00,000, விவசாய கூலிக்கு ரேஷன் கார்டுக்கு 15,000 ரூபாய் மாசம் கொடுக்கணியா? ஐயா அப்பா ஐயா சொன்னாங்க ஒரு வாழைக்கு 2 ரூபாய் 50 பைசா கில்ல பேரிட நிவாரண நிதியில நான் ஒரு வாழைக்கு 100 ரூபாய் செலவு பண்ணி 1,00,000 ரூபாய் செலவு பண்ணி சாவடி பண்ண 1 ரூபாய் வாழைக்கு, 1,000 வாழைக்கு 1,000 ரூபாய் தான் தர்றாங்க எங்களுக்கு. இது பொறுமை இல்லையா? நான் ஒரு வாழைக்கு 100 ரூபாய் செலவு பண்ணி சாவடி பண்ணிருக்கேன், பேரிட நிவாரண நிதியில ஒரு வாழைக்கு 1 ரூபாய், ஒரு ஏக்கருக்கு 1,000 ரூபாய் கொடுத்தா நான் எங்கயா போய் அழுவுறது? யாருக்கிட்ட அழுவுறது? எங்க விவசாயியா தான் எலெக்ஷன் அப்ப 1,000 2,000 கொடுத்து ஓட்டு வாங்கி எங்களை ஏமாத்திடுறீங்களே? நாங்க எங்களை அதனால எங்களை கண்டிக்கவே மாட்டேங்கிறீங்களா? நன்றி நன்றி. இப்ப நம்ம பார்த்த இந்த 7th லெசன் படிச்சா எவ்வளவு மார்க் வரும் அப்படின்னு நினைக்காம இதை ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோங்கிறத புரிஞ்சுட்டு படிங்க. ஒரு மிடில் மேன் இல்லை அப்படின்னா ஒரு விவசாயி எந்த அளவுக்கு நல்லா வாழ்வான் அப்படிங்கிறத பத்தி தான் அந்த லெசன் நம்ம பார்த்தோம். ஸோ நாளைக்கு இதெல்லாம் படிச்சுட்டு ஒரு பெரிய லெவல்ல ஒரு அதிகாரியா வரப்போறோம், நீங்க இப்போ இருக்கிற அதிகாரிங்க மாதிரி அவங்க வயிற்றுல அடிக்காம அட்லீஸ்ட் அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை நியாயமா செய்யுங்க. அப்படி நீங்க செஞ்சாலே போதும், விவசாயம் மட்டும் இல்ல அழிஞ்சிட்டு வர எல்லாத்தையுமே நம்ம காப்பாற்றலாம். அதுக்கு இந்த படிப்பு உங்களுக்கு உதவி செய்யணும்னு நான் கண்டிப்பா நம்புறேன். நன்றி.